நாகூர் நாயகம் இந்தியா மட்டுமின்றி தெற்கிழக்காசியா முழுவதும் அறியப்பெற்ற மகத்துவமிக்க ஓர் ஞான மகான். வெளிப்படையாக அற்புதங்கள் நிகழ்த்தும் இறை நாயகர்களில் முத்திரையானவர் என்று அறியப்படும் இவர்களை பாதுஷா நாயகம், காதிர் அவுலியா, மீரான் சாஹிபு, கஞ்சஷவாயி ஆண்டகை, ஷாகுல் ஹமீத் நாயகம் என்று நாகூராரை நாடும் பக்தர்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள். மகத்துவமிக்க இத்திருநாமங்கள் தோன்றிய வரலாற்றை பற்றியும் இப்பெயர்களுக்கு பின்னால் நிறைந்துள்ள இரகசிய விளக்கங்களை பற்றியும் இந்த காணொளியில் காண்போம். முதலாவதாக காதிர்வழி என்ற பெயர். இது ஆண்டகையின் இயற்பெயரான அப்துல் காதிர் என்ற நாமத்திலிருந்து தோன்றியது. அப்து என்றால் அடிமை என்று பொருள். காதிர் என்பதற்கு சர்வ வல்லமை பொருந்தியவன் என்று அர்த்தம். எல்லாம் வல்ல இறைவனின் அடியான் என்பதே அப்துல் காதிர் என்ற திருநாமத்தின் பொருள். மேலும் வழி அவுளியா என்ற சொற்களுக்கு இறை நேசர், இறையாட்சியாளர் என்று அர்த்தம். ஆக சர்வ வல்லமை பொருந்திய இறைவனின் நேசர் என்று பொருள்படவே காதிர்வழி என்றும் காதிர் அவுளியா என்றும் நாகூராரை மக்கள் அழைத்து வருகிறார்கள். பாதுஷா நாயகம் என்ற திருநாமம். ஷாம் தேசம் என்று சொல்லக்கூடிய சிரியாவின் மன்னராக இருந்தவர்கள் ஹசரத் தப்லே ஆலம் நத்துஹர்வலி. இறைஞான பாதையில் நாட்டம் கொண்டு முடிதுறந்து மெய்ஞானம் தேடி அடைந்தார்கள். பின்னர் நபிகள் நாயகத்தின் உத்தரவால் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் தென்னிந்தியா வந்தடைந்தார்கள். திருச்சிரபுரம் என்று அழைக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளியில் தவமிருந்து மக்களுக்கு நல்லுபதேசம் புரிந்து மறைந்தார்கள். இம்மகானின் அடக்கத்தலத்தை காண நாகூர் ஆண்டகை தமது 404 சீடர்களோடு திருச்சிராப்பள்ளிக்கு சென்று அவர்களது தர்பாரில் கண்களை மூடி தவமிருந்தார்கள். அப்போது நத்துஹர்வலி நாயகம் ஆன்ம கோலத்தில் நாகூர் ஆண்டகையின் முன் தோன்றி வாரும் பாதுஷா நாயகமே என்று பெருமிதத்தோடு அழைத்தார்கள். நாகூர் ஆண்டகையின் வருகைக்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் இவ்விடத்தில் வாழ்ந்து மறைந்த நத்துஹர்வலி நாயகத்தின் மன்னரையிலிருந்து ஒலித்த குரலை உடனிருந்த நாகூர் நாயகத்தின் சீடர்களும் ஆச்சரியத்தோடு கேட்டனர். நத்துஹர்வலி நாயகத்தின் குரல் மேலும் தொடர்ந்தது. அப்துல் காதிரே, நான் சிரியா நாட்டின் மன்னராக பாதுஷாவாக இருந்தேன், முடிதுறந்தேன், ஃபக்கீராக துறவரக் கோலம் பூண்டு ஆத்ம ஞானம் பெற்றேன். ஆனால் நீரோ நாடாளும் மன்னர்கள் உம்மை நாடி வரும் துறவியாக இருக்கிறீர். நீர் இந்த தப்லே ஆலத்திற்கு மட்டுமல்ல, இனி காலா காலமும் நாடாளும் பாதுஷாக்கள் எனும் மன்னர்கள் நாடி வரும் மா மன்னராக பாதுஷா நாயகமாக இளங்குவீர். இது நான் உமக்கு அளித்த அன்பு பெயர் என்று கூறி வாழ்த்தினார்கள். அன்று முதல் நாகூர் ஆண்டகையை பாதுஷா நாயகம் என்றே மக்கள் அழைக்கத் தொடங்கினர். மீரான் சாஹிப். இப்பெயர் மீர் என்ற அரபு சொல்லிலிருந்து பிறந்தது. மீர் என்பதற்கு தலைவர், அரசர் என்று பொருள். நாகூர் நாயகம் தமது 1000 சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் பெரியோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் என்ற எந்த பாகுபாடுமின்றி ஜாதி மத பேதம் கடந்து அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யும் தலைவராக விளங்குவதால் மேன்மை மிகுந்த தலைவர் என்று பொருள்பட மீரான் சாஹிபு என்ற காரண நாமத்தால் மக்கள் நாகூராரை அழைத்து மகிழ்கிறார்கள். கஞ்சஷவாயி ஆண்டகை. நாகூர் நாயகத்தின் திருப்பெயர்களில் கஞ்சஷவாயி என்பதும் ஒன்றாகும். கஞ்ச் என்ற அரபு வார்த்தைக்கு புதையல் என்று பொருள். ஷவாயி என்பது எண்ணிக்கையை குறிக்கும் சொல்லாகும். ஒன்றும் கால் பாகமும் சேர்ந்த ஒன்றேகால் பாகம் என்பதே ஷவாயி. நாகூர் நாயகத்திடம் உள தூய்மையுடன் ஒருவர் வேண்டும் யாவும் கால் பாகம் அதிகமாகவே வேண்டுபவருக்கு கிடைக்கப்பெறும்.
இதன் காரணமாகவே நான்கை ஐந்தாக்கும் வல்லமை மிக்கவர் என்று பொருள்பட கஞ்சஷவாயி ஆண்டகை என்று மக்கள் நாகூராரை அழைக்கிறார்கள். ஷாகுல் ஹமீத் நாயகம். ஷாஹ் என்றால் தலைவர் என்று பொருள். ஹமீத் என்பதற்கு புகழ்பவன், புகழப்படுபவன் என்று அர்த்தம். அண்ணல் அப்துல் காதிர் நாயகம் 7 ஆண்டுகள் கானகத்தில் ஆற்றிய கடுந்தவத்தை பொருந்தி கொண்டு இறைவன் நாகூர் நாயகத்திற்கு 11 திருநாமங்களை வழங்கினான். இத்திருநாமங்களே அஸ்மாவுல் இலாம் என்று வழங்கப்படுகிறது. இதில் முதல் திருநாமமான ஷாகுல் ஹமீத் என்பதற்கு புகழப்பட்டவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பொருள். நாகூர் ஆண்டகையின் குருநாதர் ஹசரத் முஹம்மது கோது குவாலிரி நாயகம் தமது சீடரான நாகூர் நாயகத்தை முதல் முதலாக சந்தித்த போது ஷாகுல் ஹமீத் என்ற பெயராலேயே அழைத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. கருணை கடல் காருண்ய ஜோதி ஹசரத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீத் நாகூரி ஆண்டகையின் அற்புத திருநாமங்களில் பிரபலமாக வழங்கக்கூடிய பெயர்களையே நாம் இந்த காணொளியில் கண்டோம். இது தவிர நாகூர் நாயகத்திற்கு 100 கணக்கான காரண பெயர்கள் உள்ளன. இன்ஷா அல்லாஹ் இறை நேசர்களை பற்றிய மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.